ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்பர்ட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லோரி அண்ட் லோரிகீட்ஸ். லோரிகீட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, லாங்காக பாயிண்டட் டெய்ல் இருந்ததுன்னா அது லோரிகீட்ஸ், ஷார்ட்டாக ஸ்கொயர் மாதிரி டெய்ல் இருந்ததுன்னா அது லோரிஸ். ரெயின்போ லோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோரிகீட்ஸ் வகையை சேர்ந்தது. ரெட் லோரி, அதுக்கப்புறம் பிளாக் கேப்டு லோரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோரி வகையை சேர்ந்தது. இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வகையை சேர்ந்தது. இதோட ஹேபிட் எந்தெந்த இடத்துல இருக்குன்னா, ரெயின் ஃபாரஸ்ட், கோஸ்டல் பர்ஷ், அதுக்கப்புறம் உட்லேண்ட் ஏரியாவில் இருக்கும். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. அதுக்கப்புறம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டோட வகைக்கு வேரி ஆகும். லோரிஸ் அண்ட் லோரிகீட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா 75 லேருந்து 157 கிராம்ஸ் வரைக்கும் வேரி ஆகும். ஒரு ஸ்பீஷியஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெயிட் இருக்கும். இது ஜெர்னலாக இருக்கும்போது, அதாவது சிக்காக இருக்கும்போது, இதோட பீக் பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்ச் கலருக்கு பிரைட்டன் ஆகும் அடல்ட் ஆக ஆக. மேக்ஸிமம் இதில் மேல் அண்ட் ஃபீமேல் டிஎன்ஏ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ரெயின்போ லோரியில் மேலுக்கு வந்து டார்க் ஆரஞ்சு வந்து பிரெஸ்ட்டில் இருக்கும், ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ இன்ட்டு ஆரஞ்சாக பிரெஸ்ட்டில் இருக்கும். இதில் 53 ஸ்பீஷியஸ் இருக்குது. அப்புறம் இது ஃப்ளோக்ஸாக தான் வாழும். ஃப்ளோக்ஸாக இருந்தாலும் இதோட அக்ரெசிவ் லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்புறம் நெஸ்டிங் ஏரியாவில் இதோட அக்ரெசிவ் ஃபைட்டை ரொம்பவே காட்டும். வித் லோரி வகையான பேர்டுக்கிட்டேயும் இதோட அக்ரெசிவ் லெவலை காட்டும், அதர் பேர்ட்கிட்ட ரொம்ப அதிகமாகவே காட்டும். அது இந்த வகையான பேர்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ஃபீட் கொடுக்கலான்னா, நெக்டர்ஸ், ஃப்ரூட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஹனி, இதெல்லாம் கொடுக்கலாம். நெக்டர்னா ப்ளாசம்ஸ், ப்ளாசம்ஸில் இருக்க ஹனியை நல்லா விரும்பி சாப்பிடும். ஈஸியாக அவைலபிளில் இருக்க ரெண்டு ஃப்ளவர்ஸை நீங்கள் கொடுக்கலாம். என்ன ஃப்ளவர்ஸ் கொடுக்கலான்னா, ஹைபிஸ்கஸ் அண்ட் ரோசஸ் கொடுக்கலாம். அதுவும் வந்து ஆர்கானிக்காக இருக்கணும், ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது. அப்படி ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அது ஆர்கானிக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த பேர்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பெஸ்டிசைட்ஸ் இருந்ததுன்னா பேர்டுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். இந்த பேர்ட் நல்லா ஜூஸை விரும்பி சாப்பிடும். என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னா, கிரேப்ஸ், பியர்ஸ், ஆப்பிள், போமோக்ரானட், பப்பாயா, கோவா, அப்புறம் ஜூஸியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்வீட் லைம், ஆரஞ்ச், இந்த வகையான ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கலாம். மேங்கோஸும் நல்லா விரும்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் கோவா லீஃப், மேங்கோ லீஃப், அதெல்லாம் சாப்பிடும். இந்த வகையான பேர்ட்ஸ் நட்ஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிடாது. அப்படி நட்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா சன்ஃப்ளவர் சீட் மட்டும் கொஞ்சம் ஒரு 15% கொடுத்தா போதும், அதுக்கு மேலே இது தேவையில்லை. ஏன்னா இது தங்கோட டேஸ்ட் பேர்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு ப்ரஷ் மாதிரியே இருக்கும். இதோட கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 ft × 3 ft × 3 ft. இதோட நெஸ்டிங் பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 ft × 2 ft × 2 ft. இந்த பேர்ட் ரொம்ப ஆக்டிவான பேர்ட். இதுக்கு வந்து ப்ரீச்சர்ஸ் வந்து அதிகமாக வைங்க. இது ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்விங் வைங்க. அதுக்கப்புறம் கேஜில் ஒரு லார்ஜ் பவுலில் வாட்டர் வைங்க. இது நல்லா பாத் பண்ண விரும்பும். அப்படி இல்லைனா ஒரு ட்ரேயில் வைங்க. பேர்ட் வந்து ஆஃப் முழுகிற அளவுக்கு வைங்க. இந்த பேர்டோட எக்கோட கிளச் சைஸ் பார்த்திங்கன்னா 2 லேருந்து 3 அளவு எக் வைக்கும். இதோட இன்குபேஷன் டைம் பார்த்திங்கன்னா 25 டேஸ். பேர்ட் வீண் ஆகிற டைம், அதாவது ஃபுல் ஃப்ளெஜ் ஆகிற டைம், 8 லேருந்து 9 வாரம் ஆகும். இதோட சிக்ஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஆகிறதுக்கு டைம். இந்த பேர்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி இதுக்கு கொடுக்கலாம். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் இது வாழ தகுதி உள்ளது. இந்த பேர்ட் 1 இயரில் மெச்சூர் ஆகிடும். கீரை வகையில் பார்த்தீங்கன்னா தண்டு உள்ள கீரை இது நல்லா விரும்பி சாப்பிடும். எக்ஸாம்பிள் பாலக் அண்ட் முளக்கீரை, இந்த வகையான கீரைகள்லாம் இதுக்கு கொடுக்கலாம். டேம் பண்ணி வச்சுருக்க பேர்டை எப்பயுமே சேஃபாக தான் வச்சுருக்கணும். அந்த 3 விங்ஸ், அதாவது ஃப்ளைட் விங்ஸ்ன்னு வாங்க, அந்த 3 விங்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கலாம். அதனால் பேர்டு வந்து ஒரு 6 ft or 7 ft அளவுக்கு பறக்கும். அதனால் பேர்டுக்கு அந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்காது. ஃபேனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வைக்கணும். அப்புறம் வீட்டில் ஜிங்கில் ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது போட்டு வச்சுருந்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மருந்து, மாத்திரை, இந்த மாதிரி இந்த பொருள்லாம் வந்து கண்டிப்பாக எட்ட தான் எடுத்து வச்சுருக்கணும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இந்த பேர்டை பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கேப்டு லோரி.